என்ன கௌரி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஆ, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்ன பண்ற? என்ன மாடியில் என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா வீட்டுல இருந்து இங்க கத்தால எடுத்துட்டு வந்தோம்ல, ஆமா, அதை இங்க ஊனி வைக்கணும்ல, ஓ, அதுக்காக தான். அந்த ப்ராசஸ் தான் படக்க போதா? சரி சரி. ஆல்ரெடி இங்க சட்டியில தான் நிறைய ஊண்டி எல்லாம் வளர்ந்து கிடக்கு. இல்லங்க, இங்க பாருங்க, வெங்காயத்தை ஊனி வச்சிருக்கானுங்க. வீட்டுல இருந்த வெங்காயத்தை எல்லாம் கொண்டு வந்து, அப்புறம் ஆடாதோட இருக்கு, அதெல்லாம் யாரு இங்க சாப்பிட போறாங்க? சும்மாவே சோத்துக்காத்தால ஒண்ணு வச்சா நூறாதான் பரவும், அது உன் கையால வச்சுதான் பரவும். இல்ல விட்ட பாரு, கண்டுபிடிச்சிட்டா என்ன கௌரி? இதெல்லாம் புடுங்கணும் கௌரி, கஷ்டப்பட்டு வச்சு வளர்ந்தத போய் இப்ப எடுக்கறியா கௌரி? இப்ப என்ன பண்ணலாம்? இதுலயே கேப்ல சுட்டறலாமா? ஏ, இல்ல இல்ல, வேணா எடுத்துரு. அப்புறம் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆமா, எனக்கு தேவை சோத்து கத்தல் நிறைய வரணும் கௌரி. டெய்லி மோர்ல போட்டு அடிச்சு சாப்பிடலாம்னு இருக்கேன். இல்லங்க, இத புடுங்கி அந்த சட்டில சுட்டறலாம். ஏ, வேணாண்டி உடுறி, என்ன வளராதா? இதெல்லாம் பாருங்க, மருத்துவ குணம் உள்ளதெல்லாம் ஊனி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? புதினாலாம் இருக்கு அதுல. ஆமா, எல்லாத்தையும் எடுக்கவரி. என்னங்க இப்படிதான் வச்சிருக்காங்க? இவங்களுக்கு என்னங்க வேலை? வீட்டுல இருக்க வெங்காயத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க ஊனி வச்சிருக்காங்க. ஒரு வெங்காயத்தை உண்ண நிறைய வருமா? அது எப்படிங்க வரும்? ஒரு வெங்காயத்தை ஒண்ணுதானுங்க வச்சா நிறைய வரும்னு கொண்டு வந்து ஊனி வச்சிருக்கானுங்க. நல்லா கிண்டியா? நல்லா போட்டு கிண்டியா? கொஞ்சம் ஆழமா வைக்கணுங்க, அப்பதான் நல்லா வேர் ஊனி நல்லா வரும். நல்லா அழுத்தியா? மண் நல்லா ஈரமா இருக்கு, நல்லா செம்மண்ணுங்க, இந்த மண்ணுக்கு நல்லா வரும். புதினா எல்லாம் பிக்கிற மாதிரி செஞ்சு. கௌரி, பின்னாடி என்ன பழக்கடையில உட்காந்துருக்க? இல்லையே, பழக்கடையில உட்காந்துருக்க மாதிரி உட்கார்ற? இல்ல இல்ல, கால ஊனி உட்காந்துருக்கேன். என்ன இது, ஒண்ணு போதுமா கௌரி? நான் நிறைய எதிர்பார்த்தேன், ஒண்ணு மட்டும் புடி கொடுத்துருக்காரு உங்க அப்பா. ஒண்ணு போதுங்க, அதான் சொன்னல என் கைராசிக்கு நூறா வந்துரும்னு. அது என்னைக்கு நூறா வருது? நான் என்னைக்கு எடுத்து சாப்பிடுறது? அது வரைக்கும் வெறும் மோர் குடிங்க. இது வளர்ந்ததுக்கு அப்புறம் கத்தால போட்டு மோர்ல குடிக்கலாம். சரியா? வளர்ந்துருமா? இல்ல, நேத்துக்கு எடுத்து வந்தது வாடி போயிருக்கு. வளர்ந்துருமா? வளர்ந்துரும், வளர்ந்துரும், நமக்கே தெரியாது. பாருங்களேன், சீக்கிரமா வளர்ந்துரும் அதெல்லாம். என்ன போதுமா குழி? ஏங்க, என்ன என்ன நோண்டிக்கிட்டே இருக்க? அந்த குச்சி இதுக்குதான் எடுத்துட்டு வந்தியா? ஆமா, அப்புறம் என்ன நினைச்சீங்க? இதுக்கும் எடுத்துட்டு வந்தேன், இடையில நீங்க சேட்டா பண்ணீங்கன்னா அப்படி போடலாம்னு எடுத்துட்டு வந்தேன். ஓ, கையோங்கறெல்லாம் வச்சுக்காத, பிச்சை எடுத்து போடுவோம் பாத்துக்கோ. ஐயா ஐயா, கடவுளே, ஐயோ, என்ன உடஞ்சிருச்சு போச்சு. ஆரம்பமே அபசகுணமா அப்படி பண்ணிட்டு இருக்க கௌரி. இப்ப எனக்கு எப்படி கௌரி இது முளைச்சு வரும்? வரும் வரும், கவலைப்படாதீங்க. என்னத்தான் கவலைப்படாதீங்க? என்ன வந்துருமா? இந்த பிதுக்கு பிதுக்கிறத பார்த்தா உடஞ்சிருமாட்டிருக்கே கௌரி. இதுக்கு தண்ணி தேவையா கௌரி? எல்லா செடிக்குமே வளர்றதுக்கு தண்ணி தேவையா? ஐயோ, செடிக்குதான் இதுக்கு தேவையான்னு கேக்குறேன். எல்லாத்துக்குமே தான், இதுவும் செடிதான். வேர் இங்க பாருங்க, வெளியில வரைக்கும் தெரியுது, ரொம்ப பெருசா இருக்கு. யோ, இன்னும் கொஞ்சம் ஆழ ஊண்டுனியா? நீ என்ன மேலால ஊண்டி வைக்கிறியா? ரொம்ப அமைக்கி வேற உடைச்சிடாத கௌரி. இல்லங்க, நல்லா அமைக்கி வச்சிருக்கேன், வெளியில தெரிய கூடாது, அதனாலதான் உள்ள நல்லா அமைக்கி வச்சிருக்கேன். சரி, இப்ப டெய்லி வந்து தண்ணி ஊத்தணும், யாரு ஊத்துவா? ஏங்க, தினம் மாடிக்கு துணிக்காய போட வருவேலங்க, அப்ப தண்ணி ஊத்திருவேன். இதுக்கு என்ன ஆளா போடுவாங்க? இல்ல, அந்த வேலையை நான் பாக்குறேன், ஏதாவது சம்பளம் போடுத்துறியா உங்களுக்கா? போட்டு தரேன். என்னது காமிக்கிறேன். ஆமாங்க, எந்த செடி வச்சாலும் ஃபர்ஸ்ட் உயிர் தண்ணி ஊத்தணும்ல? அது பக்கத்து மேலேயே இருக்கு பாரு, திருப்பைப்பு. எங்க ஊத்துது? கீழ தான் ஊத்துது. நீ கை கழுவுறதுக்கு தான் திறந்திருக்கப்ப. முளைச்சி இப்ப மரமா வந்துருமா? முளைச்சி மரமா வந்துருமா? வந்துருங்க, இங்க பாருங்க, பக்கத்துல வெங்காயம் எவ்வளவு செழிப்பா வருது. அதுக்கு ஊத்துறினா எதுக்கடி ஊத்துற? ஏங்க, இங்க பாருங்க, தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்க. இங்க காட்டு, எல்லாம் பாத்துக்குங்க. கௌரி வச்ச தக்காளி எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. புதினா இருக்கு, புதினா பறிச்சு சட்னி அரைச்சுக்கலாம். மட்டும் கொஞ்சம் இடம் கிடைச்சிச்சுன்னு வை கௌரி, விவசாயமே பண்ணிடுவா கௌரி.
எங்க நிறைய ரோஸ் செடி வாங்கி வாங்கி வச்சு பார்த்தேங்க எல்லாம் பூ புகுது அப்புறம் வாடி வாடி போயிடுது அதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டேன் கடைசியில சோத்து கத்தால தான் இந்த சட்டிக்கு உதவுது ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கத்தால ஊனி வச்சாச்சு ஆலமரம் விழுது மட்டும் நல்லா பெருசா வளரணும் நம்ம ஆண்டவன்கிட்ட வேண்டிக்குவோம் ஆமா ஆலமரம் விழுது மாதிரி வளர்ந்து அதுல நாங்க அப்படியே தூரி அலாடு தொங்க போறோம் ஆண்டி அப்படியே வளர்ந்து கிளிக்க போகுது போலாம் போலாம் கீழே போகணும் வேலை நிறைய இருக்கு.